வணக்கம் மக்களே, நான் உங்கள் கார்த்திக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பழனி. ஒரு நல்ல தென்னந்தோப்பு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. வீடோட சாதத்தான் வந்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வாய்க்கா மேட்டு மேலேயே உங்களுக்கு வந்து இந்த தென்னந்தோப்பு 4 ஏக்கரா தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாளையத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நாகூர் பிரிவு இருக்கு இல்லைங்களா, அதை தாண்டின உடனே கொஞ்சம் தூரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளே வந்தாப்புலேயே உங்களுக்கு இந்த தோப்பு வந்துடும். ஸோ அதுக்கான ரூட் எப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். இப்போ நாம் வந்து நாகூர் பிரிவு தாண்டி போயிட்டு இருக்கிறோமுங்க. இந்த சென்டர் மீடியன் ஸ்டார்ட் ஆகிற இடத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகூர் பிரிவு தாண்டிட்டு, நாகூர் பிரிவு தெரியல அப்படின்னா நம்ம ரயில்வே கேட் வருங்க. சுக்கமநாயக்கம் பேட்டு ரயில்வே கேட்டு தாண்டின உடனே நாகூர் பிரிவு ஸ்டாப்பு கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. இப்போ நாம் போயிட்டு இருக்கிற ரூட் வந்து பழனி டு உடுமல்பேட்டு. பழனியிலேருந்து உடுமல்பேட்டை போகிற வழியில் நான் உங்களுக்கு வந்து இப்போ ரூட் சொல்லிட்டுருக்கிறேன். நாகூர் பிரிவு தாண்டி நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வந்த உடனே இந்த சென்ட்ரல் மீடியன் வந்து முடிகிற இடத்துலையே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்த்திக் நாட்டுப்பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டு மேலே ஒரு பெரிய அழகான ஒரு போர்டு ஒன்று இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் மஞ்சி மில்லு ஒன்று இருக்குங்க. அந்த கார்த்திக் நாட்டுப்பண்ணை தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு. ஸோ அதுதான் வந்து முதல் லேண்ட்மார்க்கு. நீங்கள் அதிலிருந்து லெஃப்ட்டு உள்ளே எடுக்கணுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து அந்த போர்டு. ஸோ இந்த போர்டை நீங்கள் பார்த்த உடனே இதிலிருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்துக்கணும். அந்த மண் ரோட்டில் அப்படியே நாம் வந்து உள்ளே வரணுங்க. ஸ்ட்ரைட்டாக வரணும், நடுவில் லெஃப்டெல்லாம் பிரியும். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் நான் உங்களுக்கு அதனால தான் ரூட்டே காமிச்சிட்டேன். ஏன்னா இதுக்குள்ளே போயிட்டோம்னா கொஞ்சம் டவரெல்லாம் கிடைக்காது, லொக்கேஷன்லாம் போட்டிங்கனாலும் உங்களுக்கு அதை தேடி வர்றது கஷ்டம். நீங்கள் இந்த ரூட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஸோ முதல் லேண்ட்மார்க் வந்து நமக்கு அந்த கார்த்திக் நாட்டு பண்ணி இந்த போர்டை தாண்டி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இந்த மண் ரோட்லேயே வந்துட்டே இருக்கணும். உங்களுக்கு ரைட் சைடில் வாக்கியாமேடு வந்துக்கிட்டே இருக்கும். உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு வந்து இந்த ரயில்வே கேட் வருங்க. ஸோ இந்த கேட்டை தாண்டி அப்படியே நீங்கள் மெல்லமாக வந்தீங்கன்னா ஒரு 1 மினிட் இதில் உங்களுக்கு அதிகபட்சம் நீங்கள் ஒரு 10-20 தான் வர முடியுது. மண் ரோடு தான், சரசரம் போக முடியாது. நேராக வந்தீங்கன்னா இந்த மெயின் வாய்க்காலில் வந்து உங்களுக்கு முட்டி நிற்கும், டெட் எண்டாக அந்த ரோடு. அதுலேருந்து லெஃப்ட்டுங்க. இந்த இடத்துல ஒரு பாலம் தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த பாலத்தை நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். இது வந்து மொதல் வாய்க்கா பாலம். இது மாதிரி இன்னொரு வாய்க்கா பாலம் வருங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு வாய்க்கா பாலம், மூணாவது வாய்க்கா பாலம் தான் வந்து நாம் பார்க்க போகிற தோப்போட என்ட்ரன்ஸ். அந்த வாய்க்கா பாலம் தான் அவங்களுக்கு வந்து உள்ள என்ட்ரன்ஸு. இப்போ பார்த்தீங்களா, இதுதான் மூணாவது வாய்க்கா பாலம். நம்ம வந்துட்டோம் தோப்புக்கு. இதுதான் அந்த தோப்பு. நாம் உள்ளே போய் என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிறது எல்லாமே நாம் பார்ப்போம். நல்லா வெளியிலேருந்து பார்க்குறதே நீங்கள் அந்த காலத்தில் கிராமிய படங்களை பார்த்த தோப்புகள் மாதிரியே அழகாக இருக்கும். உங்களுக்கு வர்ற வழி எல்லாமே வயல் வழி தான். முழுக்கவே இந்த ஏரியாவே வந்து விவசாய பூமி தான். தண்ணிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் அங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து உள்ளே ஆரம்பிக்கிறதே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது ஃபார்ம் லேண்டு தான். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே வேண்டியதில்லை. அதே மாதிரி உங்களுக்கு இதை சுற்றி பார்த்தீங்கன்னா தென்னை போட்டிருக்கிறாங்க. எல்லா விதமான விவசாயமே இதை சுற்றி பண்ணிகிட்ருக்குறாங்க. பண்ணாத போடாத பயிர் நாற்று எதுவுமே கிடையாது, எல்லாமே போட்டிருக்கிறாங்க. நாம் இப்போ வந்து தாளையத்துக்கு பக்கத்தில் மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு தோப்பில் இருக்குங்க. ஒரு அழகான தோப்பு, ஒரு வீடோட விற்பனைக்கு வந்திருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாய்க்கா தண்ணியும் இருக்குது, கிணத்தண்ணியும் இருக்குது. ஸோ தண்ணிக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். 4 ஏக்கரா தென்னந்தோப்புங்க, வீடோட செயலுக்கு வந்திருக்கு. அதைத்தான் நாம் வந்து இப்போ பார்க்க போகிறோம். கிணறு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 70 அடி கிணறுங்க. ஸோ நீங்கள் கிணறு பார்த்துருங்க, அடுத்து நம்ம வீட்டை பார்ப்போம், கடைசியாக நம்ம தோப்பை பார்த்துடலாம். வாங்க கிணறு பாருங்கள். முதல்ல தண்ணி வந்து வருஷம் 365 நாள் வற்றாத ஒரு கிணறு, 70 அடி கிணறுங்க. உள்ளே அந்த கட்டிங்லேருந்து 70 அடி, மேலே வந்து காம்பவுண்ட்ஸ் ஒரு 6-7 அடிக்கு கட்டியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே ஊற்று வந்து குறையவே குறையாது. அது போக உங்களுக்கு வந்து வருஷத்தில் ஒரு 5 மாதத்துக்கு வாய்க்காலே தண்ணி வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம தென்னை போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறனால தண்ணி பிரச்சனை இருக்குன்னு யோசிக்க வேண்டாம். இது எல்லாத்தையும் விட உங்களுக்கு தோப்புக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 3-4 போர் இருக்குதுங்க. அதில் 2 போர் வந்து லைவில் இருக்குது, மோட்டர் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எக்ஸஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மோட்டர் போட்டு மிச்சம் இருக்கிற 1-2 போரையுமே நீங்கள் லைவுக்கு கொண்டு வந்துக்கலாம். அதனால் தண்ணிக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. தண்ணி வந்து சரளமாக உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கும். தென்னை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 320 தென்னை இருக்குதுங்க. அதில் வந்து உங்களுக்கு வயசு வந்து ஒவ்வொரு ஒன்றுக்கு தோராயமாக ஒரு 11 வயசு இருக்குது. அதில் ஒரு 10-11 மரம் மட்டும்தான் இன்னும் காய்க்காமல் இருக்குது, மற்றதெல்லாம் வந்து காப்பு மரம் தான். அது போக உங்களுக்கு வாழை இருக்குது, ஒரு 20-30 வாழை போட்டிருக்கிறாங்க. அருமையான தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குது. இதோட ப்ரைஸ் என்னங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம வீட்டை பார்த்துட்டு வந்துடலாங்க.
உள்ளுக்குள்ளே என்ட்ரன்ஸ் நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே முதல்ல வீடு இருக்கு, கிணறு இருக்கு, அப்படியே உங்களுக்கு தோட்டம் வந்து ஆரம்பிச்சிருங்க தோப்பு. ஸோ வீடு பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ள கேட்டுக்குள்ளே போனோடனே ஒரு பெரிய நடை இருக்குதுங்க. அது போக உங்களுக்கு ரெண்டு ரூமு ஒரு கிச்சன் வச்சுருக்குறாங்க. அந்த ரெண்டு ரூம் உள்ளே வந்து ரெண்டு பெட்ரூம் வந்து ஓடுங்க, ஓட்டு வீடு தான். முன்னாடி வந்து டாப் இறக்கியிருக்கிறாங்க, கிச்சன் வந்து டாப்புக்குள்ளே வந்துடும். ஸோ உங்களுக்கு அந்த பெட்ரூம் மாதிரி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று இருக்குதுங்க. அப்படியே அதுலேருந்து வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன், நல்ல காத்தோட்டமான ஏரியா, நடையிலெல்லாம் உட்காந்திங்கன்னா அருமையாக தூக்கு, ஒரு கைத்து கட்டில் போட்டு அட்டகாசமாக தூங்கிக்கலாம். கிச்சன்லேருந்து பக்கத்துலேயே இன்னொரு பெட்ரூமும் வச்சுருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே தங்குறதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன அத்தியாவசியமாக என்னென்ன வேணுமோ எல்லாமே இவங்க வசதிகள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லெட்டின் பாத்ரூம் வந்துடும். ஒன்று வந்து அந்த பக்கம் அட்டாச்சாக பார்த்தோம் இல்லைங்களா பெட்ரூமில், ஒன்று வெளியில் நடையிலேயே ஒரு லெட்டின் பாத்ரூம் இருக்குதுங்க. இந்த வீட்டோட அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 சென்ட் வருங்க. 4 சென்ட்டில் அந்த நடையோட இடம் விட்டதோடு சேர்த்து 4 சென்ட் நான் சொல்லியிருக்கிறேனுங்க. ஸோ மொத்தமாக 4 ஏக்கரா, அதில் 4 சென்ட்டில் வந்து உங்களுக்கு வீடு இருக்குது. அப்படியே வெளியே வந்த உடனே நம்ம தோட்டத்துக்குள்ளே போயிடலாம். நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்தே அப்படியே ஃபுல்லாக பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு தோட்டத்து வீடு தான் இது. அதனால் நீங்கள் உள்ள நடையில் உட்காந்துக்கிட்டு அப்படியே நீங்கள் தோப்புக்குள்ளே என்ன இருக்குது ஏதுங்கிறது எல்லாமே பார்த்துக்கலாம். ஒரு அருமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தென்னைக்கு நடுவில் ரெண்டு பலாமரமும் போட்டிருக்கிறாங்க. நல்லா இப்போ தான் வந்து காப்பு அப்படியே பிடிச்சி காய், 3 காய் வந்திருக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து பலாமரம், இதுக்கு பின்னாடியே இன்னொரு பலாமரமும் இருக்குதுங்க. ஸோ இது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாமரம் ஒரு 10 மாமரம் இருக்குதுங்க. அது போக வாழை போட்டிருக்கிறாங்க ஒரு 30 வாழை. இதெல்லாம் வந்து அவங்கவுங்களோட அவங்க பர்சனல் யூஸ்க்காக போட்ட மாதிரி தான். முக்கியமாக நம்மளுக்கு வந்து இங்கே தென்னை தான், 310 தென்னைமரம் இருக்குதுங்க. ஸோ இப்போ நீங்கள் நான் சொல்கிறது எல்லாமே வந்து உங்கள் ஓன் யூஸ்க்கு நீங்கள் வச்சுக்கலாம். இதில் எது விற்பனை பண்ணி லாபம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். தென்னை மட்டும்தான் இங்கே வந்து இந்த தோப்புக்குள்ளே மெயினாக இருக்குதுங்க. அது போக உங்களுக்கு மாமரம் நான் சொல்லிட்டுனுங்களா, அது போக சப்போட்டா மரம் இருக்குது, முருங்கை மரம் வச்சுருக்கிறாங்க. எல்லாமே அவங்க யூஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை வந்து வளர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இது வந்து நல்ல விவசாய பூமி, தண்ணி சத்து, மண் அருமையான மண் அப்படிங்கிறனால எதுனாலும் நீங்கள் கிளறி போட்டு விதை போட்டிங்கன்னா உங்களுக்கு குபு குபுன்னு முளைச்சி வந்துடுவோங்க. நல்ல பூமி இது. தென்னைக்கெல்லாம் வயசு வந்து 11 வயசு ஆகுதுங்க. எல்லா மரமுமே இப்போ வந்து காப்பில் தான் இருக்குது. மாமரமெல்லாம் இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலைங்க, இப்போ தான் வந்துட்டு இருக்குது. இன்னும் இன்னொரு 4-5 மாதத்தில் காய்ச்சிரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீர் பாசனம்னா நிறைய இடங்களில் வந்து நான் பார்த்த வரைக்குமே உங்களுக்கு ஒன்று வாய்க்கால் தண்ணி இருக்கும், கிணறு இருக்காது. இல்லை கிணறு இருந்ததுன்னா வாய்க்கால் அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. இல்லை ஆற்றுலேருந்து வர்ற மாதிரி நமக்கு பக்கத்தில் நீர் பாசனங்கள் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்க்காலும் இருக்குது, வத்தாத கிணறும் இருக்குது. அதனால் தண்ணி வந்து பிரமாதமாக இருக்கிற ஒரு ஏரியா. ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து விவசாயம், தோட்டம், துறவு, தோப்புலாம் வாங்குறோம்னா தண்ணி தான் முக்கியம். ஸோ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. இது வந்து தாளையத்துக்கு உட்பட்டது தான் இந்த ஏரியா, சரிங்களா? இதில் உங்களுக்கு பஞ்சாயத்து எல்லாமே நம்ம தாளையத்துக்கு உட்பட்டது தான் வரும். ஸோ நீங்கள் இந்த பத்திரம் மற்ற தகவல்கள் எது வேணாலும் நான் தோட்டத்துக்காரரோட நம்பர் வந்து நான் இதில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் டைரெக்டாக அவருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். முடிஞ்சதுன்னா நீங்கள் நேரில் போங்க, தோட்டத்தில் தான் இருப்பாங்க. ஒரு ஃபோன் அடிச்சுட்டு போனீங்க, நீங்கள் போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற தகவலெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் அதை அங்கே பேசி முடிவு பண்ணிக்கலாங்க. தென்னை மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா காப் காய்ச்சிருச்சுங்க. காய் வந்து நல்லா பிடிச்சிருக்குது. கிட்டத்தட்ட 250 மரத்துக்கு பக்கம் நல்லா அருமையாக காய் பார்த்துருக்குது. ஏற்கனவே இறக்கியாச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை. இவங்க ட்ரிப் இரிகேஷனும் போட்டிருக்கிறாங்க, காப்பும் காய்ச்சிருக்குது. ஸோ நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் காய் இறக்கி விற்றா போதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே விழுகிற மட்டை அது எல்லாமே ஓலை எல்லாத்தையும் நீட்டாக வெட்டி மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. சில இடங்கள் எல்லாம் வந்து அப்படி அப்படியே குப்பைக்காடாகிட்டு இருக்கு, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி பிரமாதமாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பராமரிப்பு பணியுமே கிடையாது. நீங்கள் அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது தான். விழுகிற மட்டை அது இது ஓலைகளை எல்லாமே நம்ம வந்து விற்றுக்கலாம். தென்னந்தோப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கீழே விழுகிறது எல்லாமே நமக்கு காசு தான். ஸோ நமக்கு அந்த நுணுக்கங்கள் மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும். அதே மாதிரி இந்த தோப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு 3 அடுக்கு அவங்க வந்து பிரித்து வச்சுருக்கிறாங்க. மேலேருந்து கீழே வர்ற மாதிரி அடுக்கடுக்க படியில் இறங்கி வர்ற மாதிரிங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி இருக்கும். இன்னுமே வெயில் வந்து குறையவே இல்லைங்க. தோப்புக்குள்ளே தான் இருக்கிறேன். நல்லா ஜிலு ஜிலு ஜிலுன்னு காற்று, அருமையான தோப்புங்க. பக்கத்தில் உங்களுக்கு நீர்ப்பாசனத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. தண்ணிக்கு வந்து இங்கே எந்த விதமான தடையுமே கிடையாது. 360 நாள் தண்ணி வந்துட்டே இருக்கும். இந்த வரப்போடு வந்து நம்மளது இந்த தோப்பு வந்து முடிஞ்சுதுங்க. 4 ஏக்கரா அங்கே காமிங்க. அந்த வரப்போட அப்படியே முடிஞ்சுது. இப்போ நாம் நின்றுட்டு இருக்கிறது வந்து மொதல் அடுக்கு, கொஞ்சம் ஹைட்டாக இருக்கேன்.
இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 மரம் இருக்குங்க. அதுக்கு அடுத்து அப்படியே கொஞ்சம் திருப்பி காட்டுங்க, அது வந்து கொஞ்சம் இதுக்கு அடுத்து அடுக்கு கொஞ்சம் கீழே டவுனில் இருக்குது. மழை பேஞ்சதுன்னா அப்படியே மேட்லேருந்து கீழே சரிவாக உங்களுக்கு தண்ணி வரும். அதுக்கு அடுத்து அப்படியே கீழே போயிட்டிங்கன்னா அதில் ஒரு 60-70 மரம் இருக்குது. ஸோ இப்படியே உங்களுக்கு ஒவ்வொரு அடுக்காக இருக்குது. நல்லா வந்து உங்களுக்கு தோப்பு உங்களுக்கு நாற்றெல்லாம் வைக்கும்போதே உங்களுக்கு வந்து இந்த கண்ணெல்லாம் நடும்போதே இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. அருமையான ஒரு இது ட்ரிப் இரிகேஷனும் போட்டிருக்கிறாங்க. ஃபுல்லாக எல்லா மரத்துக்கும் உங்களுக்கு வந்து சொட்டு நீர் பாசனமும் கொடுத்துருக்குறாங்க. இவாருங்க காட்சாமி, நல்லா ஒவ்வொரு மரத்துக்கும் போட்டிருக்கிறாங்க. வா அப்படி வா, எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் காஞ்ச மட்டை வரைக்குமே எல்லாமே வந்து வெட்டி போட்டிருக்கிறாங்க. நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு வேலையும் கிடையாது, காய்க்கிற காய் நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னா போதும். ஒரு ஆள் போட்டு நீங்கள் தோப்பை பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் கிடைக்கும். மொத்தமாக 4 ஏக்கரா வருதுங்க. இவங்க வந்து என்ன ரேட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, 1 ஏக்கரா வந்து 50 லட்சரூபா சொல்கிறாங்க. அவங்களோட நம்பர் வந்து நான் அதில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் நேரடியாக வந்து பார்த்து அவங்கக்கிட்ட தோட்டத்துக்காரங்கிட்ட பேசுங்க. கண்டிப்பாக இது ஒர்த்து. 50 ரூபாய்க்கு இன்றைக்கு தேதியில் இவ்வளோ பிரமாதமான தோப்பை வீடோடு நீங்கள் வாங்க முடியாது. நல்லாயிருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து 4 ஏக்கராங்க மொத்தமாக. அப்போது உங்களுக்கு வந்து நம்ம இதை நடந்து முழுசாக வீடியோ எடுத்தோம்னா அதே 1 மணி நேரத்துக்கு பக்கம் வந்துடுவோம். நாம் வந்து அப்படியே குறுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டோம். அந்த 3 அடுக்கு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, மேலேருந்து கீழே வரைக்கும் அதில் அப்படியே குறுக்கு போயிட்டு இந்த லாஸ்ட்டில் வந்து வந்துட்டோம். ஸோ இந்த கடைசி மரம் தாண்டி எல்லாம் வரப்பெல்லாம் தெரியுது பார்த்திங்களா, அதெல்லாம் பக்கத்து காடு. தென்னை இருக்கிறது வரைக்கும் நம்மளுக்கு இந்த நம்ம தோட்டத்துக்குள்ளே தென்னை இருக்கிறது வரைக்கும் தான் இந்த நம்மளோட லிமிட்டுங்க. ஃபென்சிங் எல்லாம் எதுவும் போடல, எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து ஃபென்சிங் போட்டுக்கலாம். அந்த தென்னை கடைசி தென்னைக்கு அந்த பக்கம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்து காடுங்க. நம்ம நேராக போயிட்டுருக்குறோம் இல்லைங்களா, இதில் கடைசி தென்னைக்கு அந்த பக்கம் எட்டி பார்த்தோம்னா வாய்க்கால். வாய்க்கால் வந்து நம்ம காட்டை ஒட்டி அப்படியே ஒரு 3 அடியில் நம்மளுக்கு வந்து வாய்க்கால் போயிட்டுருக்குது. ஸோ தண்ணி வந்து பிரமாதமான ஒரு வசதி. ஏன்னா நான் அடிக்கடி தண்ணின்னு சொல்கிறேன், இன்றைக்கெல்லாம் வந்து தோட்டந்தோறம் எல்லோரும் தண்ணி வசதி இல்லாமல் விற்று போட்டு போகிறாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா எல்லா வசதியோடவுமே உங்களுக்கு வந்து தோட்டத்தை வந்து விற்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு போர் இருக்குதுங்க, இன்னொரு போர் முன்னாடி இருக்குது. மொத்தமாக 3-4 போர் இருக்குது, அதில் 2 போர் லைவில் இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இந்த இப்போ நான் வீடியோவில் காட்டினது உங்களுக்கு 2வது போர், மொதல் போர் நம்ம கிராஸ் பண்ணி வரும். இன்னொரு தடவை நான் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா, தோப்புக்குள்ளேருந்து எட்டி பார்த்தோம்னா நமக்கு வாய்க்கால் வந்துடும். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து இதில் தென்னையெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு காப்பு காய்ச்சிருக்கிறதுமே நான் காட்டியிருக்கிறேன். ஒரு 11 மரம் மட்டும் இன்னும் வந்து காய்க்காமல் இருக்குதுங்க, அதுவும் இன்னொரு 2-3 மாதத்தில் காய்க்க ஆரம்பிச்சிடு அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுமே இல்லை. அருமையான ஒரு தோப்பு, அழகான ஒரு இடம். நல்லா வந்தமா மன நிம்மதியோடு உட்காந்தமா நீட்டாக ரசித்தமா தூங்கணுமா போனோமான்னு அப்படியே நீங்கள் வாட்டு இருக்கலாம். இங்கே ஒரு முருங்கை மரம் ஒன்று நட்டுருக்குறாங்க. அப்புறம் இது சப்போட்டா மரங்க, உள்ளுக்குள்ளே வந்து கொய்யா மரம் ஒன்று இருக்குது. அவங்க பர்சனல் யூஸ்க்காக இந்த மாதிரி 5-6 மரங்கள் வச்சுருக்கிறாங்க. அது போக 4-5 கீரை செடிகளும் போட்டு வச்சுருக்கிறாங்க, கருதாப்பிள்ள செடியும் இருக்குது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த விதமான பராமரிப்போ எந்த வேலையுமே இல்லை. உங்களுக்கு ஏதாவது நீங்கள் மேற்கொண்டு இதில் ஏதாவது நம்ம நாற்றோ இல்லை விதையோ போடணும்னா நீங்கள் போட்டிங்கன்னா போதும். நல்ல பிரமாதமான ஒரு தென்னந்தோப்பு நம்ம வந்து பார்த்துருக்குறோம். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இப்போ ஒரு தோட்டமாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு இதோட ரேட்டு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 ஏக்கரா வந்து 50 லட்சரூபா சொல்கிறாங்க. நீங்கள் அவங்களோட ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு போருங்க, இப்போ நான் கை காட்டின இடம் தான் வந்து இன்னொரு போரு, அதுவுமே லைவில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி பேசிட்டு நீங்கள் நேரில் ஒரு தடவை வந்து தோப்பை பார்த்துட்டு உட்காந்து பேசி முடிவு பண்ணிக்கலாங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டாலும் என்னோடய நம்பரும் இருக்குது, நீங்கள் அதுக்கு கால் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்கள் சொந்த வந்தவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். யாராவது இன்றைக்கெல்லாம் வந்து நிறையா பேர் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி தோட்டம் வாங்கி போடணும்னு ஆசைப்பட்றாங்க. சில பேர் வந்து வாங்கி போட்டு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யார் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் இந்த தோட்டத்தை வந்து அணுகலாங்க. இது ஒரு நல்ல ரேட்டு தான், உங்களுக்கு மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்குது, நல்ல அருமையான தண்ணி வசதியோடு இருக்குது. ஸோ வாங்க நேரில் பாருங்கள், நல்லபடியாக பேசி முடியுங்க. இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களை மீண்டும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது கார்த்திக். நன்றி, வணக்கம்.